वेलकम टू मैथ्स वेरी ईसि एट स्टैंडर्ड के एक्सरसाइज 8.2 पाक पोरो फर्स्ट सम ए मैन गॉट ए 10% इंक्रीज इन हिज सैलरी इफ हिज न्यू सैलरी इज 1,54,000 फाइंड हिज ओरिजिनल सैलरी सो न्यू सैलरी को 1,54,000 परसेंटेज इंक्रीज इन सैलरी 10% सो नमक वो ओरिजिनल सैलरी लेट एक्स बी ओरिजिनल सैलरी सो इंक्रीज सैलरी ओरिजिनल सैलरी इंटू 10% पड़नों सो नमक वो न्यू सैलरी एप्ली वो ओरिजिनल सैलरी प्लस इंक्रीमेंट वो न्यू सैलरी ओरिजिनल सैलरी एक्स इंक्रीमेंट 10% अब 10 × 100 इंटू एक्स विच इज 1,54,000 सो इत वो एलसीएम एडुत्तीन 100x प्लस 10x डिवाइड बाय 100 इक्वल टू 1,54,000 110x डिवाइड बाय 100 इक्वल टू 1,54,000 अब एक्स वो पता इंटर को 100 मेल वो 110 कीलो 1,54,000 इंटू 100 डिवाइड बाय 110 सिंप्लीफाई पड़ी एक्स वो पाती 1,40,000 वो सो ओरिजिनल सैलरी पाती 1,40,000 सेकंड सम ऑन संडे 845 पीपल वेंट टू द जू ऑन मंडे ओनली 169 पीपल वेंट व्हाट इज द परसेंट डिक्रीज इन पीपल विजिटिंग द जू ऑन मंडे सो संडे पाती 845 पे मंडे पाती 169 अब नमक डिक्रीज नंबर ऑफ डिक्रीज इन नंबर पाती संडे माइनस मंडे वो 845 माइनस 169 पाती 676 अब पर्सेज पाती डिक्रीज इन नंबर डिवाइड नंबर ऑफ पर्सन ऑन संडे पड़ो इंटू 100 अब 676 डिवाइड बाय 845 इंटू 100 पर्सेज मात्रा इंटू 100 पड़ो 845 वो कैनसल 13 कैनसल पड़ी 13 5 कैनसल पड़ी 169 वो इत वो 20 वो 169 13 कैनसल पड़ी मेल 52 वो 52 इंटू 20 बै 13 फर्दर कैनसल पड़ी 4 इंटू 20 वो विच इज 80% वो थर्ड सम ए शॉपकीपर बाइस 80 आर्टिकल्स फॉर रुपीस 2,400 एंड सेल्स देम फॉर अ प्रॉफिट ऑफ 16% फाइंड द सेलिंग प्राइस ऑफ वन आर्टिकल नंबर ऑफ आर्टिकल पाती 80 टोटल प्राइस पाती 2,400 अब और आर्टिकल प्राइस पाती 2,400 डिवाइड बाय 80 विच इज 30 सो प्रॉफिट परसेंटेज वो प्रॉफिट डिवाइड बाय कॉस्ट प्राइस इंटू 100 वो नमक प्रॉफिट परसेंटेज कॉस्ट प्राइस सो प्रॉफिट तरीनों प्रॉफिट प्रॉफिट इक्वल टू प्रॉफिट परसेंटेज इंटू कॉस्ट प्राइस डिवाइड बाय 100 अब 16 इंटू 30 डिवाइड बाय 100 विच इज सिंप्लीफाई पड़ी 4.80 वो 4 rupees 80 paise वो सेलिंग प्राइस ऑफ वन आर्टिकल पाती कॉस्ट प्राइस प्लस प्रॉफिट वो कॉस्ट प्राइस वो 30 प्रॉफिट पाती 4 rupees 80 paise अब 34.80 paise 34.80 paise और आर्टिकलोड सेलिंग प्राइस फोर्थ सम द कॉस्ट ऑफ वन आर्टिकल वाज ₹15,500 ₹450 वाज स्पेंट ऑन इट्स रिपेयर इफ इट इज सोल्ड फॉर अ प्रॉफिट ऑफ 15% फाइंड द सेलिंग प्राइस ऑफ द आर्टिकल सो कॉस्ट कॉस्ट वांगन कॉस्ट पाती 15,500 அதில் ரிப்பேர் பண்ணுறதுக்கு 450 அப்போ டோட்டல் நமக்கு ஆன காசு பார்த்தீங்கன்னா இதையும் கூட்டினீங்கன்னா டோட்டல் காசு வரும் 15,500 ப்ளஸ் 450 அப்போ 15,950 ஆயிரும் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 15% அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100 அப்போ ப்ராஃபிட் வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இன்டூ காஸ்ட் ப்ரைஸ் டிவைட் பை 100 வரும் ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 15 × 15,950 டிவைட் பை 100 இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2,392.50 வரும் செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட்டு அப்போ 15,950 ப்ளஸ் 2,392.50 கூட்டினீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 18,342.50 வரும் ஃபிஃப்த் சம் ஏ விசிஆர் அண்ட் டிவி வேர் ப்ராட் ஃபார் ₹8,000 ஈச் விசிஆர் 8,000 டிவி 8,000 வாங்கியிருக்கு ஈச்சுங்கனால ரெண்டு 8,000 வாங்கியிருக்கு த ஷாப்கீப்பர் மேட் ஏ லாஸ் ஆஃப் 4% ஆன் த விசிஆர் அண்ட் ப்ராஃபிட் ஆஃப் 8% ஆன் த டிவி ஃபைண்ட் த கெயின் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் ஆன் த ஹோல் டிரான்ஸ்மிஷன் அதாவது டிவி 4% விசிஆர் வந்து 4% லாஸ்லேயும் டிவி வந்து 8% கெயின்லையும் விற்றுருக்காரு ஸோ நமக்கு நெட்டாக ப்ராஃபிட்டாக லாஸானு கண்டுபிடிக்கணும் காஸ்ட் முதல்ல விசிஆர் கெடுத்துக்கும் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் விசிஆர் பார்த்தீங்கன்னா 8,000 லாஸ் ஆன் சேல் வந்து 4% இது அப்போ நான் இதுவரைக்கும் நான் முதல்ல ஃபார்முலா போட அதை இன்னொரு வருஷத்தில் பண்ணி காமிச்சிருக்கேன் இங்கே பார்த்துக்கோங்க காஸ்ட் ப்ரைஸ் 100 இருந்துச்சுன்னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் லாஸ் வந்து 4% செல்லிங் ப்ரைஸ் 96 அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 8,000 செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் 8,000 இன்டூ 96 டிவைட் பை 100 விச் இஸ் கொடு 7,680 அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் டிவி பார்த்தீங்கன்னா இது அடுத்த டிவிக்கு 8,000 அப்போ ப்ராஃபிட் வந்து 8%
ஸோ காஸ்ட் ப்ரைஸ் 800னா செல்லிங் ப்ரைஸ் 108, ஏன்னா 8 கூட்டிக்கணும், 8 ரூபா லாபம், 100 ரூபாய்க்கு 8 ரூபா லாபம், அதை தான் இதை போட்டிருக்கோம். அதே தான் அங்கேயும் 100 ரூபாய்க்கு 4 ரூபா நஷ்டம், அதனால 96, இங்கே வந்து 8 ரூபா லாபம், 108. ஸோ 8000 ரூபாய்க்கு வாங்கினோம்னா செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8000, 8000 108 டிவைடட் பை 100, சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 8640. ஸோ டோட்டலாக வாங்கினது பார்த்தீங்கன்னா 8000 ப்ளஸ் 8000 16000 வரும். செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டிங் கூட்டிங்கன்னா 7680 ப்ளஸ் 8640, ரெண்டிங் கூட 16320 வருது. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸ் விடக்கூடாது. ஸோ நமக்கு ப்ராஃபிட் தான், ப்ராஃபிட் எவ்வளோ வருது, 320 வருது. ஸோ 16320 மைனஸ் 16000 விச் இஸ் வந்து 320. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 320, காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 16000 இன்டூ 100 விச் இஸ் வந்து 2%. ஸோ சாஃப்ட்வேர் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2%. During a sale of sale, a shop offered a discount of 10% on marked price of all the items. அதாவது அதில் மார்க் பண்ணிக்காத ஐட்டத்தில் என்ன ப்ரைஸ் மார்க் இருக்கோ அதில் 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குங்க. வாட் டுட் ஏ கஸ்டமர் ஹாவ் டு பே ஃபார் எ பேர் ஆஃப் ஜீன்ஸ் மார்க் அட் ₹1450 அண்ட் டூ ஷர்ட்ஸ் மார்க் அட் 850 ஈச். இதில் பார்த்தீங்கன்னா பேர் ஆஃப் ஜீன்ஸு டோட்டலாக மார்க் பண்ணிக்கிறது 1450. இங்கே பார்த்தீங்கன்னா டூ ஷர்ட்டு ஒவ்வொன்றும் 850. நல்லா கவனிச்சுக்கோ, சம்மா மாற்றி கவனிச்சிங்கன்னா மிஸ் ஆயிரும். அப்போ டோட்டல் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸோட ரேட்டு 1450, ஷர்ட் வந்து ரெண்டு வரும், 2 × 850. அப்போ 1450 ப்ளஸ் 1700 விச்சு 3150 வருது. நமக்கு டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுக்குது, 10%. அப்போ டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்னா 10/100 இன்ட்டு மார்க்கெட் ப்ரைஸு, டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 350 வரும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் சேல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட், மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 3150, டிஸ்கவுண்ட் வந்து 350 மைனஸ் பண்ணிங்கன்னா 2835. ஸோ கஸ்டமர் வந்து பே பண்ண வேண்டிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2835. செவன் சம்மு, ஏ மில்க் மேன் சோல்ட் டூ ஆஃப் ஹிஸ் பஃபலோஸ் ஃபார் ₹20,000 ஈச் அண்ட் ஒன் ஹீ மேட் அ கெயின் ஆஃப் 5% அண்ட் அனதர் லாஸ் ஆஃப் 10%. ஃபைண்ட் இயர்ஸ் ஓவரால் கெயின் ஆர் லாஸ் நம்ம பற்றி இது பார்த்த மாதிரி டிவி, இது டிவி விசியம் தனித்தனியாக இருந்துச்சு, இது ரெண்டுமே பஃபலோ தான். ஸோ மொதல் பஃபலோ எடுத்துக்கோங்க, செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20,000, ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 5%. காஸ்ட் ப்ரைஸ் 100 இருந்தால் செல்லிங் ப்ரைஸ் வந்து 105. அப்போ செல்லிங் ப்ரைஸ் 20,000னா காஸ்ட் ப்ரைஸ் என்ன வரும், 20,000 டிவைட் பை 105 இன்ட்டு 100 விச் இஸ் இக்வல் டு 19,047.62. இது சால்வ் பண்ணிக்கோங்க, இதுதான் வரும். ரெண்டாவது வகுப்பு பஃபலோ பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து 20,000, லாஸ்ட் 10%. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 100 இருந்தால் செல்லிங் ப்ரைஸ் 90, செல்லிங் ப்ரைஸ் 20,000 இருந்துச்சுன்னா 20,000 / 90 × 100 சால்வ் பண்ணிங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 22,222.22 வரும். ஸோ டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 19,047.62 ப்ளஸ் 22,222.22 டோட்டலாக பார்த்தீங்கன்னா 41,269.84 வருது. டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20,000 ப்ளஸ் 20,000 40,000 வருது. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் கூட வந்து செல்லிங் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. அப்போ நமக்கு லாஸ் தான், டோட்டல் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,269.84 வருது. ஓவரால் லாஸ் பார்த்தீங்கன்னா 1,269.84. த ப்ரைஸ் ஆஃப் அ டிவி இஸ் 30,000. த சேல் ஆஃப் சேல்ஸ் டேக்ஸ் சார்ஜ் ஆன் இட், சேல்ஸ் டேக்ஸுங்கிற டேக்ஸ் ஆன் இட் இஸ் அட் ரேட் ஆஃப் 12%. ஃபைன் த அமௌண்ட் ஒன் அவுட் வில் ஹாவ் டு பே இஃப் யூ பைஸ் இட். ஸோ டிவியோட ப்ரைஸ் கொடுத்துக்கு சேல்ஸ் டேக்ஸ் கொடுத்துக்கு, சேல்ஸ் டேக்ஸை மல்டி பண்ணி அதை ஆட் பண்ணி தான் நம்ம விற்க போகிறோம். ஸோ ப்ரைஸ் ஆஃப் த டிவி 30,000, சேல்ஸ் டேக்ஸ் வந்து 12%. சேல்ஸ் டேக்ஸ் எவ்வளோ வருது, 12/100 × 13,000 விச் இஸ் இக்வல் டு 1560 வருது. ஸோ அமௌண்ட் இவ்வளோ எவ்வளோ பே பண்ணணும், செல்லிங் ப்ரைஸ் ப்ளஸ் டேக்ஸ் பே பண்ணணும். அப்போ 13,000 ப்ளஸ் 1560 விச் இஸ் இக்வல் டு 14,560, இதுதான் வினோத் பே பண்ணணும். நைன் சம்மு, அருண் பாத் த பேர் ஆஃப் ஸ்கேட்ஸ் அட் அ சேல் வேர் த டிஸ்கவுண்ட் கிவன் வாஸ் 20%. வித் அமௌண்ட் ஹி பேஸ் இஸ் 1,600. ஃபைண்ட் அப் மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ டிஸ்கவுண்ட் 20% கொடுத்துருக்கு. இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 100னா டிஸ்கவுண்ட் வந்து 80, டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து 80,000. இந்த 20 வந்து 100 ரூபாய்க்கு வந்து மார்க் பண்ணியிருந்தோம்னா 80 ரூபாய்க்கு நமக்கு டிஸ்கவுண்ட் போய் 80 ரூபா கிடைக்கும், அதை தான் எழுதியிருக்கு. அப்போ டிஸ்கவுண்ட் வந்து 1600னா மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ, 1600 டிவைட் பை 1600 இன்ட்டு 100 டிவைட் பை 80 விச் இஸ் இக்வல் டு 2000. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2000. ஐ பர்ச்சேஸ்டு எ ஹேர் ட்ரையர் ஃபார் 5,400 இன்க்ளூடிங் 8% வேட். வேட்டுனா டேக்ஸ் தான். ஃபைன் த ப்ரைஸ் பிஃபோர் வேட் வாஸ் ஆர்டர்ட். ஸோ வேட் 8% கட்டுறதுக்கு
ப்ரைஸ் பிஃபோர் வேட் இஸ் 100னா வேட் ஆன பிறகு ஆட் பண்ண பிறகு நமக்கு 108. முதல்ல வந்து 100 ரூபா இருந்துச்சுன்னா வேட் ஆனால் 108. ஸோ நமக்கு வேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5400. அப்போ வேட் ஆட ஆட் பண்ணாமல்னா 5400 டிவைட் பை 108 இன்டூ 100 சிம்பிளை பண்ணிங்கன்னா 5000 வரும். ஸோ ஆக்சுவல் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டர் பார்த்தீங்கன்னா பிஃபோர் வேட்னா 5000. தேங்க்யூ.